ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, மண்டே ஈவினிங்லேருந்து நைட்டு வரைக்கும் உள்ள விளாக் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். நேற்று வாங்கிட்டு வந்த ரோஸ் செடியை வந்து இன்றைக்கி தொட்டியில் வைக்கலான் இருக்கிறேன். காலையிலேருந்து கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால வந்து அது பண்ண முடியல. காலையிலேருந்து இன்றைக்கி ஒரே அலைச்சல் தாங்க. இன்றைக்கி வந்து இந்த ஊர் வந்து அட்ரஸ்க்கு வந்து ரேஷன் கார்டு வந்து மாற்றிருந்தோம். இன்றைக்கி தான் வந்து ரேஷன் கடையில் போய் முதல்ல வந்து பொருள் வாங்கலான்ட்டு போயிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்துட்டேன். அதுக்கப்புறம் மதியத்துக்கு மேலே வந்து வெற்றிக்கு வந்து ஆதார் கார்டு எடுக்கலான்ட்டு வந்து கிளம்புனோம். திருப்பூர் தான் போனோம். அங்கே வந்து ஆதார் கார்டு எடுக்க முடியாது, பசங்களுக்கு இங்கே இல்லை, இங்கே கழிப்பட்டூரில் தான் சொன்னாங்க. அங்கேயும் போயிட்டு வந்தோம், டோக்கன் போட்டால் தான் வந்து ஆதார் கார்டு எடுக்க முடியுதுன்ட்டாங்க. சரி, அதுக்கப்புறம் நாங்கள் வந்துட்டோம். இன்றைக்கி காலையிலேருந்து ஒரே அலைச்சலாக தான் இருந்தது. செவ்வாய்க்கிழமை வந்து லீவுன்னு சொல்லிட்டாங்க. நம்ம புதன் வியாழனில் தான் போய் வந்து வெற்றிக்கு ஆதார் கார்டு வந்து எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒரு நாள் வந்து அலைச்சல் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரெண்டு சிமெண்ட் தொட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரெண்டு தொட்டியில் தான் வாங்கிட்டு வந்த ரெண்டு ரோஸ் செடியை வந்து இதில் வைக்க போகிறேன். இதில் இப்போ பட் ரோஸ் செடியெலாம் இருக்கிறதெல்லாம் இப்போ வந்து எடுத்துகிட்ருக்கிறேன். இதை எடுத்துகிட்டு தனியாக ஒரு வேறு பக்கெட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறமா தான் இந்த தொட்டியில் தான் வந்து அந்த பூச்செடியை வைக்க போகிறேன். இது இங்கே கீழே வைக்கல, மேலே மாடியில் கொண்டு தான் வந்து வைக்க போகிறேன். இப்போ இந்த தொட்டியில் இருக்கிற பட்ரோஸ் செடி நிறைய பூ பூக்குங்க. இதை எடுக்கிறதுக்கு எனக்கு மனசே இல்லை, வேறு வழி இல்லை. இப்போ இதில் தான் வந்து ரோஸ் செடி வைக்க போகிறேன். என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கீழே இங்கே தரையிலே வச்சிடலாம் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து மேலே மாடியில் நிறைய பூச்செடி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். அதனால் சரி மேலே கொண்டு வச்சிடலாமே அப்படின்ட்டு தான் வந்து எல்லாத்தையும் வந்து பிடுங்கிட்டுருக்கிறேன். இந்த ரெண்டு தொட்டியில் தான் இப்போ வைக்க போகிறேன். இந்த பட்ரோஸ் செடியெலாம் வந்து ஒரு பக்கெட் இருக்குது, அந்த பக்கெட்டில் வச்சிட போகிறேன். இப்போ எல்லாத்தையுமே மேலே கொண்டு வந்துட்டேன். இப்போ செடியெல்லாம் வச்சுட்டு உங்கள்கிட்ட நான் காமிக்கிறேன். இந்த பெரிய தொட்டியில் வந்து இதுக்கு முன்னாடி கத்தாழை வச்சுருந்தாங்க. இன்னொரு தொட்டியில் வந்து கருவேப்பிலை கன்று, ரோஸ் செடின்னு மாறி மாறி அதுலேயும் வச்சுருந்தேன். இப்போ இன்னொரு பக்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ பிடுங்க நான் வந்து பட்ரோஸ் செடி அதில் வச்சுருக்கிறேன். அந்த சைடு கடைசியாக இருக்கிறது வந்து சாமந்தி பூச்செடி, அதையும் வந்து மேலே வச்சாச்சு. இவ்வளோ நாள் கழிச்சு இப்போ தாங்க வந்து செடி வைக்கணும்னு ஒரு ஆசை வந்திருக்குது. அது இப்போ ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்னும் போக போக நிறையா வைக்கலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கிறேன். காலையில் துணி கொண்டு வந்து போட்டிருந்தேன். இப்போ இது எல்லாத்தையுமே மடிக்கணும். துணியெலாம் மடித்து முடிக்கிறதுக்குள்ளே வந்து இருட்டாயிடுச்சிங்க. சாதனா வந்து எதை விளையாண்டுருக்குறா, கீழே அந்த மண்ணெலாம் எடுக்கும்போது களிமண் இருந்தது, அதை வச்சுட்டு எதை விளையாண்டுருக்குறான். வெற்றி வந்து கீழே தூங்கிட்டுருக்கிறான். அவன் இன்றைக்கி கொஞ்சம் அலைச்சலில் வந்து ரொம்ப டயர்டாயிட்டான். அவன் வந்து தூங்கிட்டு இருந்தான். வாங்கிட்டு வந்த அரிசியை தான் வந்து காலையில் இங்கே காய வச்சுருந்தாங்க. கொடுத்த ரேஷனில் கொடுத்த புழுங்கல் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரே வண்டு பூச்சிமா இருந்ததுங்க. அதை தான் கொண்டு வந்து மாடியில் காய வச்சுருந்தேன். அதை வந்து யூஸ் பண்ண முடியாது, காக்காக்கு இல்லை மாட்டுக்கு தான் கொடுக்கணும் அது. இருந்தாலும் அதை வண்டுலாம் போகட்டுமேனு காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். கட் பண்ணுவா? நான் கேக்குது கிண்டர் ஜாய் கேக். என்னது கிண்டர் ஜாய் கேக்? இது உள்ள க்ரீம்லாம் ஊத்தி வச்சிருப்பாங்க. உள்ள க்ரீமா? இந்த மண்ணிட்டு இது இவ்வளவு கல்லாட்ட இருக்கு கேக். கரிமண். எடுத்துட்டு வருது ஒன்று பீஸாக. இது உள்ள அப்புறம் சைடில் கம்மிங்க. இங்கே வந்து இருங்க, இன்னும் உள்ளே ஆழமாக கட் பண்ணுறேன். அப்போ தான் உங்களுக்கு அந்த க்ரீம் தெரியும். க்ரீம் சரியாக ஊற்றில் போகலை, ஊற்றில் சரியாக க்ரீம். எங்கள் சாதனை இன்னமும் சின்ன குழந்த மாதிரியே வந்து கீழே வந்தாலே அந்த மண்ணில் இருக்கிற களிமண் எடுத்து வச்சுட்டு இதுமாரி அதனால் வந்து பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஏதோ கேக் மாரி வந்து பண்ணியிருந்தால் பார்க்க நல்லா தான் இருந்தது. மதியம் வரும்போதே வந்து பூவும் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. நாளைக்கு வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, அதனால் பூ வாங்கிட்டு வந்திருந்தேன். இந்த வாட்டி வந்து அரும்பு தான் வாங்கிட்டு வந்தேன். மல்லி கொஞ்சம் ரேட் அதிகமாக இருந்ததுனால அரும்பு தான் வாங்கிட்டு வந்தேன். இன்றைக்கி பௌர்ணமி வேறங்க. நைட்டுக்கு வந்து எப்போதுமே பௌர்ணமியில் எங்கள் மாடியில் வந்து தான் நாங்கள் சாப்பிடுவோம். ஆனால் வந்து இன்றைக்கி ரொம்ப அலைச்சல் வேறு. இன்றைக்கி எந்த வேலையுமே நான் செய்யவே இல்லை. வீட்டில் கொஞ்சம் கிச்சனில் வேலையும் அதிகமாக இருக்குது. அதனால தான் சரி பூ மட்டும் மாதிரி இங்கே உட்காந்து கொஞ்சம் நேரம் உட்காந்து கட்டிகிட்டு போயிடலாமே அப்படின்ட்டு தான் பூ மட்டும் மேலே கட்டிகிட்டு இருந்தேன். ஆனால் இன்றைக்கி வந்து மேலே வந்து சாப்பிட போகிறதில்ல, டிஃபன் செஞ்சு கீழே தான் சாப்பிட போகிறோம். எனக்கு இந்த அரும்பு வந்து ரொம்ப பிடிக்குங்க. மல்லியோட அரும்பு வந்து இன்னும் ரொம்ப நாளைக்கு வரைக்குமே வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். கோயிலுக்கும் வீட்டுக்கு சாமிக்கு எனக்கும் கொஞ்சம் வச்சுக்கிறதுக்கு தான் சேர்த்து வாங்கினேன். இருந்தாலுமே அது கம்மியாக தான் இருக்குது. அதனால தான் வந்து பன்னீர் ரோஸும் ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினேன். அந்த பன்னீர் ரோஸ் 10 ரூபாய் தாங்க. அதை அர்ச்சனை பண்ணும்போது வச்சுக்கலாமேன்ட்டு அந்த பன்னீர் ரோஸ் வாங்கினேன். வீட்டுக்கும் சாமி படங்களுக்கு ஒன்று ஒன்றா வச்சு விட்றதுக்கு நல்லாயிருக்குமேன்ட்டு அதுவும் வாங்கினேன்.
பூ கட்டிட்டு கீழே இறங்கியாச்சுங்க. கரெக்டாக 7:30 மேலே ஆயிடுச்சு. இனிமேல் வந்து டிஃபன் வேலையை தான் வந்து பார்க்கணும். எங்கள் வெற்றி வந்து எழுஞ்சிட்டான். நேச்சுடி குண்டு கட்டி கோல வைக்கணுமா? வா, நம்பர் சொல்லு, நம்பர் சொல்லு, நம்பர் சொல்லு. அது என்ன கோவா? நம்பர் சொல்லு, பொம்மை படம் டிவி நம்பர் சொல்லு வைக்கிறம்மா. சொல்டா, வந்துச்சு. இந்த சேனலா? இதா இதா? ம், சரி. சவுண்ட் வைக்கக்கூடாது, அப்படியே படுத்துட்டு பாரு, கிட்டக்க பார்க்கக்கூடாது, சரியா? வெற்றிக்கு வந்து டிவி வச்சு விட்டுட்டு வந்து டிஃபன் வேலையை பார்க்குறதுக்கு வந்துட்டேங்க. இன்றைக்கி காலையிலேருந்து பாத்திரம் விளக்கவே இல்லைங்க, சிங்க்கு நிறைய வந்து சேர்ந்துருக்குது. இந்த கிண்ணத்தில் வந்து கயன் தண்ணி தான் எடுத்து வச்சுருக்கிறேன், அதேமே கீழே கொண்டு போய் வச்சுட்டு வரணும். இங்கே சாதனம் மட்டும் மாவு கொஞ்சம் வெளியில் எடுத்து வைக்க சொன்னால் வெளியில் எடுத்து வச்சுருந்தேன். இன்றைக்கி நைட்டு டிஃபன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட்லியும் உடச்ச கடலை, தேங்காய், வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகாய் இது எல்லாமே சேர்த்து தாங்க ஒரு சட்னி அரைக்க போகிறோம். ரொம்ப நல்லாயிருக்கும் இந்த சட்னி. சட்னிக்கு தான் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த சட்னி வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய மாமியார்கிட்ட வந்து கற்றுக்கிட்டதுங்க. எங்கள் மாமியார் வந்து நிறைய சட்னியை வந்து சூப்பர் சூப்பராக வந்து பண்ணுவாங்க, டிஃப்ரெண்ட்டாகவும் பண்ணுவாங்க. அவங்கள்ட்ட வந்து நிறைய சட்னி வந்து நான் கற்றுக்கிட்டேன். இந்தமாரி சட்னி எங்கள் வீட்லேயும் நாங்கள் அரைப்போம், ஆனால் வந்து தேங்காய் போட்டு இது வரைக்கும் நாங்கள் அரைச்சதில்லை. வெறும் உடச்ச கடலில் நான் மற்றபடி இந்த வெங்காயம் தக்காளியில் தான் போட்டு அரைச்சிருக்கிறோம். அது ரொம்ப நல்லாயிருக்கும். தேங்காய் போட்டு அரைச்சதுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஹஸ்பண்டுக்கு இந்த சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சொல்லும் போதே வந்து எங்கள் வீட்டில் அரைக்கிற மாரி இந்தமாரி சட்னி அரையுந்தான் சொல்லிட்டு வந்து மேலே போனாங்க. இந்த சட்னிக்கு மெயினாக பார்த்திங்கன்னா இஞ்சி தாங்க. இஞ்சி சேர்த்தா தான் இதோட சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சட்னிக்கு முட்டைக்கோஸ் சட்னிக்கெலாம் இஞ்சி சேர்க்கணுங்க, அப்போ தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஆல்ரெடி நம்ம சேனலில் நிறைய சட்னி வந்து விளாக்லேயும் காமிச்சிருக்கிறேன், வீடியோவும் நான் போட்டிருக்கிறேன். நீங்கள் டைம் கிடைக்கும் போது போய் பாருங்கள். இது கூடவே வந்து நீங்கள் கருவேப்பிலை மல்லித்தழையெல்லாம் சேர்த்து அரைச்சிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். கருவேப்பிலெலாம் பசங்க சாப்பிட மாட்டாங்க இல்லைங்களா? இதுமாரி சட்னியில் நீங்கள் அரைச்சி கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சட்னி ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அது ரெண்டுமே இல்லைங்கிறனால அதை நான் இன்றைக்கி சேர்க்கலை. சட்னிக்கு வதக்கிட்டு இட்லியும் ஊற்றி வச்சுட்டேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு வந்து அது கூடவே வந்து உடச்சக்கல்ல சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு லைட்டாக ஆறுனதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்து உப்பு சேர்த்து அரைக்க வேண்டிதான். எனக்கு வந்து சட்னிலாம் வந்து வதக்கிட்டு அரைக்கும் போது என் ஃப்ரெண்டு கவியோட அம்மா ஞாபகம் தாங்க வரும். அவங்க என்னோடய வீடியோ வந்து ரெகுலராக பார்க்குறாங்க. அவங்க வந்து இதுமாரி சட்னிலாம் வதக்கிட்டு அரைக்கும் போது, கீதா இவ்வளோ சட்னி வந்து அரைக்கிறாளே, நாலு பேர் தானே செலவாகுமா அப்படின்னு கூட கேட்டிருக்கிறாங்களாட்டுக்கு. கண்டிப்பாக வந்து எங்கள் வீட்டில் சட்னிலாம் அரைச்சா வந்து நிறைய தாங்க அரைப்பேன். நிறைய செலவாகும், என்னோடய ஹஸ்பண்டுக்கும் நிறைய செலவாகும், எனக்கும் நிறைய செலவாகும். அதனால தான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்து அரைப்பேன் நான். அதுவும் கையால் அரைச்சா சொல்லவே தேவையில்லைங்க, இன்னும் கொஞ்சம் கூட தான் சேர்த்து அரைப்பேன் நான். இப்போ ஒரு வேலைக்குங்கிறனால வந்து தண்ணி ரொம்ப சேர்க்கலை நான். இந்த சட்னி வந்து கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். இதுமாரி சுட சுட இட்லிக்கு வந்து அந்த இட்லி மேலே இந்த கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும் சட்னி. அந்த சட்னி இது மேலே ஊற்றி ஊற வச்சு சாப்பிடும் போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். எங்கள் வெற்றிக்கும் இந்த சட்னி ரொம்ப பிடிக்குங்க. இட்லியில் ஊற்றி பிசைஞ்சு சின்ன சின்ன பாலை உருண்டி வச்சிட்டோம்னா அழகாக சாப்பிட்டுடுவான். சாப்பிட்டு கையோடவே வந்து எனக்கும் அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ காஃபி போட்டிருக்கேன். பசங்களுக்கு வந்து தான் வந்து போட்டு கொடுப்பேன். கொஞ்சம் நேரம் ஆகட்டும், ஏன்னா இப்போ தான் சாப்பிட்டாங்க, உடனே குடிக்க மாட்டாங்க. இட்லி வேலையை பார்த்துக்கிட்டே வந்து பாத்திரமும் விளக்கிட்டேங்க. சாப்பிட்டதுக்கப்புறமும் சேர்ந்த பாத்திரத்தை நான் விளக்கிட்டேன். பாத்திரமும் கொஞ்சம் அதிகமாக தாங்க சேர்ந்துருந்தது. காலையில் சமைச்ச கையோடவே அதுக்கப்புறம் எந்த பாத்திரமும் விளக்கலை, நிறையா சேர்ந்துருச்சு. அந்த பாத்திரத்தை விளக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து பூ கட்டினது வேறங்க, அதெல்லாம் வந்து ரொம்ப டயர்டாகிடுச்சு. அதனால் பூஜை ஜாமான் விளக்கிறதுக்கு இல்லை. அந்த வேலையை வந்து நாளைக்கு காலையில் தான் பார்ப்பேன். இன்னும் பாத்திரம் விளக்குனதை எடுத்து வைக்கணும். அந்த பால் ஆரிச்சுன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கணும், அவ்வளோதான் நம்ம கிச்சனில். மற்றபடி எந்த வேலையும் இல்லை. என்னோடய கரெக்டான டைம் 9 மணி கூட ஆகலை, அதுக்குள்ளே எல்லா வேலையுமே வந்து முடிச்சிட்டேன். மாடிக்கு வரியா? மாடிக்கு வரியா? அம்மா போகிறேன், வரியா? நான் சும்மா தான் போகிறேன், வரியா வரலையா? சூப்பராக இருக்கே கண்ணாடி, சொல்லு வரியா வரலையா? சரி, கதை சாதி வெளில வரக்கூடாது. அக்கா அங்கே இருக்கா? அக்கா கூட அடிச்சுக்காமல் இல்லை ஒன்று, சரியா? அவங்க சாப்பிட்டுட்டு வந்து திருப்பி மேலே வந்துட்டாங்க. நான் காஃபி எடுத்துகிட்டு தான் நானும் மேலே வந்துட்டேன். ஒரு 10 மணி வரைக்கும் இங்கே மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து கீழே இறங்குவோம். ஈவினிங்க்கு மேலே என்னுடைய வேலைகள் எல்லாம் எப்படி இருந்தது, நான் என்னென்ன வேலைகள் பண்ணேன்னு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.